அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? தலைவர்கள்லாம் பிரியும் பொழுது, இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தாங்கள் விரும்பினால் பாகிஸ்தானுக்கு போகலாம், ஏன்னா பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்காக உருவாக்கப்பட்ட நாடு. அதே போல பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்கள் தாங்கள் விரும்பினால் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு உள்ள வந்து இந்துக்கள் செட்டில் ஆகலாம், இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான்ல செட்டில் ஆகலாம்னு சொல்லும் பொழுது இந்த இரண்டு நாடுகளுக்கு மாறி செட்டில் ஆன நமக்கு தெரிஞ்ச தலைவர் பேர் சொல்லட்டுமா? ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியோட ஒப்பற்ற தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்தார். இன்னொருத்தர் நம்ம நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங், அவரும் பாகிஸ்தான்காரர், இந்த பக்கம் உள்ள வந்தார். அதே மாதிரி இந்தியாவில இருந்து அந்த பக்கம் போனவங்க யாரு? இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பக்கம் போனவர் வந்து அங்கே ராணுவ தளபதியாக பதவி பெற்று பின்னாளிலே அந்த நாட்டுடைய அதிபராக மாறினார். யார்? ஜெனரல் பர்வேஷ் முஷாரப். இங்கிருந்து அங்க போனவர். இப்படி இங்கிருந்து அங்க போலாம், அங்கிருந்து இங்க வரலாம் சொல்லப்பட்டது. யாருக்காவது நாம புக் படிக்கிற ஆர்வம் இருந்தா நான் ஒரு புக் சொல்றேன், படிச்சு பாருங்க. நான்லாம் ஸ்கூல் எல்லாம் பெருசா புக் எல்லாம் படிக்க மாட்டேன், ஆனா இதெல்லாம் படிக்க படிக்க எதையோ படிக்காம விட்டுட்டோமேன்னு தோணுது. நள்ளிரவில் சுதந்திரம்னு ஒரு புக் இருக்கு, ஃப்ரீடம் அட் மிட் நைட், நள்ளிரவில் சுதந்திரம். அந்த புக்கை படிச்சிங்கன்னா அதுல ஒரு காட்சி வருது. என்ன சொன்னாங்க? பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்கள் இந்தியாவுக்கு போகலான்னு சொன்னாங்கல்ல, பல பேர் பொட்டி படுக்கையோட குடும்பத்தோட நிலங்கள் சொந்த வீடுகள் எல்லாம் விட்டு விட்டு கிளம்புறாங்க. ட்ரெயின்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்ல கிளம்புறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து அந்த ட்ரெயின் உள்ள இந்தியா உள்ளே வந்து ஜலந்தர் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்குது. நான் ஃப்ரீடம் அட் மிட் நைட்ல பத்தி பேசுறேன், நானா கதை ஓடல, நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். அதுல ஜலந்தர் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் நிக்குது. பொதுவா ஜலந்தர் ரயில்வே ஸ்டேஷன் பிசி ஸ்டேஷன், நிறைய பேர் இறங்குவாங்க, ஆனா இன்னைக்கு யாருமே இறங்கல. ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா யாருமே இறங்கலன்னு. ஒவ்வொரு பொட்டியா போய் பாக்குறாரு, ஒவ்வொரு பொட்டியிலையும் பிணக்குவியல்கள், ரத்தம் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறார். ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு, ஜலந்தர் ரயில் நிலையம் வந்து விட்டது, ஜலந்தர் ரயில் நிலையம் வந்து விட்டது, யாராவது இறங்கணும்னா இறங்குங்கிறாரு. அவருக்கு தெரியும் எல்லாமே பிணக்குவியல், ஆனா ஏன் கத்துறாரு அப்படி? இப்படி உறக்க சொல்லும் பொழுது யாருடைய கையு காலாவது அசஞ்சா அவரை காப்பாத்திடலாங்கிற நப்பாசையில ஜலந்தர் ரயில்வே நிலையம் வந்து விட்டது என்று சொன்னார்கள். ஒருத்தரும் இறங்கல. அவர்கள் செய்த பாவம் என்ன? இந்துக்களாக பாகிஸ்தான்ல இருந்ததற்காகவே கொல்லப்பட்டார்கள், பெரியவர்களே கொல்லப்பட்டார்கள். சுதந்திரம் பெறும் பொழுது பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன ஒப்பந்தம் போட்டாங்க? ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பாரசீகர்கள், அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பே பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதே போல இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இதுல இப்படி மாத்திக்கலாம்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்க சில பேர் பாகிஸ்தான்ல இந்துக்கள்? என்ன பண்ணாங்க? என்ன நடந்துற போது, இது என் ஊர் தானே, நான் பிறந்த ஊர் அறந்தாங்கி, அறந்தாங்கி இன்னைக்கு பாகிஸ்தான் கூட போயிடுச்சு, இல்லாட்டி வேற ஏதோ ஒரு நான் மாறினுமா என்ன? எங்க தாத்தா இங்கதான் பிறந்தாரு, கொள்ளு தாத்தா இங்கதான் பிறந்தாரு, இந்த வீட்டுல நான் 100 வருஷமா இருக்கேன், நான் ஏன் போனோம் எதிர்க்க? பாய் நம்ம பாய் தானேங்க. இப்படின்னு பல லட்சம் பேர் பாகிஸ்தான்லயே தங்கிட்டாங்க. அதே போல இந்தியாவில் கூட இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், நான் எங்க பாகிஸ்தான் போல, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம்னு சொன்னாங்க. அதனால இந்த அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் என்ன பாராட்டுக்கள். இவங்கெல்லாம் அவங்க விரும்பி, இந்த இஸ்லாமியர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த இடம் அது. இப்பதான் ஆனா என்ன நடந்தது? லியாக்கத் அலிக்கான ஒப்பந்தாங்க, அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யணும். செய்யப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. 22% அங்க இந்துக்கள். நான் பாகிஸ்தான் பாகிஸ்தான், நான் 1947 இருக்கும் நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்ப பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லும் பொழுது நீங்க பங்களாதேஷும் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் ஒண்ணு. அது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இருந்தது, அது அப்ப தனி நாடு கிடையாது, பாகிஸ்தான் இருந்தது. அன்னைக்கு இந்துக்கள் பாப்புலேஷன் எவ்வளவு பாகிஸ்தான்ல? 22%. இன்னைக்கு இந்துக்கள் பாப்புலேஷன் எவ்வளவு?
ஒரு சதவிகிதம் கூட இல்லை. எங்கே போனார்கள் 21% இந்துக்கள்? ஒன்று, மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். நேரு என்ன உறுதியளித்தார்? லியாக்கத் அலி கான் நேரு ஒப்பந்தம் என்னது? அங்கே பாகிஸ்தான்ல இருக்கிற சிறுபான்மை சமுதாயத்திற்கு பாதுகாப்பை பாகிஸ்தான் அரசாங்கம் உறுதி செய்யவில்லை என்று சொன்னால் இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று காந்தி கூட சொன்னார். நேரு சொன்னதை இன்னைக்கு நரேந்திர மோடி பண்றாரு. ஏன் கோவிச்சுக்கிற? நான் கோவிச்சுக்கல. ஏன் முஸ்லீம் விட்ட அதை சொல்லு, அதான கேள்வி எல்லாரும் கேட்கிறாங்க. குடு, இந்துக்களுக்கு கொடுக்க வேணாம் சொல்லலையே, ஆனா ஏன் முஸ்லீம் விட்ட? என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய நாடு பிரிவினை வரும் பொழுது தன்னுடைய நாட்டுடைய மதம் இஸ்லாம் என்று அறிவித்துக் கொண்டது. இஸ்லாமியர்களுக்காக தனியா ஒரு நாடு வேணும்னு போச்சு. 1971 பங்களாதேஷ் உருவாச்சு. அந்த பங்களாதேஷ் நம்மால, நம்ம ஆர் எஸ் பாரதி சொல்றாரு பாருங்க, திமுக போட்ட பிச்சை பட்டியலின சமுதாயத்தை ஜட்ஜ் ஆக்கினதுன்னு. இந்த திருமாவளவனுக்கெல்லாம் சொரணம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு எம்பிக்காக இதெல்லாம் கேட்டு உட்காந்துருக்கிறானுங்க. இவர்களெல்லாம் இந்த பட்டியலின சமுதாயத்திற்கான தலைவர்களா? இவர்களெல்லாம் கூட்டணி கட்சிக்காரன். எவ்வளவு கேவலமா பேசுறான்! இஸ்லாமிய பெருமக்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு இந்த பட்டியலின சமுதாயத்தை எப்படி பிச்சை, நாங்கள் போட்ட பிச்சை என்று சொல்லுகிறார்களோ திமுக, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமா உங்களையும் அப்படித்தான் சொல்லும். அதனுடைய வரலாறு அதுதான். அதே போல பிச்சை, இந்தியா போட்ட பிச்சை பங்களாதேஷ் சுதந்திரம். பங்களாதேஷுங்கிற ஒரு நாடு உருவானது காரணம்னா இந்தியா போட்ட பிச்சை. இந்திரா காந்தி அப்போ பிரதமர். அந்த நாடு சுதந்திரம் பெற்ற உடனே அதுவும் இஸ்லாமிய நாடுன்னு அறிவிச்சு கொண்டது. உலகத்திலங்க கிட்டத்தட்ட 45 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. தன்னுடைய நாட்டுடைய மதம் இஸ்லாம் என்று அறிவித்துக் கொண்ட நாடுகள் 45 மேற்பட்ட நாடுகள். தன்னுடைய நாட்டுடைய மதம் கிறிஸ்துவம் என்று அறிவித்துக் கொண்டு 50 மேற்பட்ட நாடுகள். இந்தியா என்ன சொல்றான்? மதசார்பற்ற நாடுங்கிறான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு தகவல் சொல்லட்டுமா? இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துல மதசார்பற்ற நாடுன்னு கிடையாது. 1950 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்தது. பிரேம் பிஹாரின்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு நேரு. இந்த சித்திர கையெழுத்து எழுதுவாங்க, கையெழுத்து முத்து முத்தா இருக்கும். நேரு என்ன சொன்னார்? பிரதமர், முதல் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை கையில எழுதுங்களேன், நீங்க அழகா எழுதுவீங்க. சித்திர கையெழுத்து எழுதுறவட்ட கொடுத்தாரு. அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாரு. ஒவ்வொரு சாப்டர் வரும்ல பாகம், அந்த பாகத்துல ஒரு பாகத்துல ராமாயண சித்திரம் வரைஞ்சிட்டு தான் எழுதுவார் உள்ள. இன்னொன்னு மகாபாரத சித்திரம், இன்னொன்னு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ், இன்னொரு இடத்துல குரு கோவிந்த் சிம்மன், இன்னொரு இடத்துல அக்பர், இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள், நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் எல்லாம் வரையப்பட்டது. இன்னும் கேட்டா திப்பு சுல்தான் படம் கூட வரையப்பட்டது. அப்படி ஒன்றும் திப்பு சுல்தான் தியாகி கிடையாது. அந்த நம்முடைய முதல் கான்ஸ்டிடியூஷன்ல ராமாயண மகாபாரதம் இருந்திருக்குதுங்க. இப்ப மாத்தி போட்டானுங்க அப்படியே. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல இந்தியா மதசார்பற்ற நாடுன்னு கிடையாது. எப்ப வந்தது மதசார்பற்ற நாடுன்னு பேரு? 1975 எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு அரசியலமைப்பு சட்டம் 42 திருத்தத்தில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரியாம்பல் முகவரியில இந்தியா அது ஒரு மதசார்பற்ற நாடுன்னு இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. நான் கேட்கிறேன், 1950 இந்தியா சுதந்திரம் பெற்றது, 75 வரைக்கும் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்துல, அரசியலமைப்பு சட்டம் 1950 வந்தது, அதுல இருந்து எடுத்தா கூட 50 to 75 ஆண்டு காலம் இந்த நாட்டுடைய அரசியல் புத்தகத்துல மதசார்பற்ற நாடு இல்லை, மதசார்பற்ற நாடுன்னு சொல்லல. ஆனால் இந்தியா மதசார்பற்ற நாடாக இல்லையா? இந்தியா வாஸ் செக்யூலர் ஸ்டேட், இந்தியா இஸ் செக்யூலர் ஸ்டேட், India will be secular state. இந்தியா மதசார்பற்ற நாடாக தான் இருந்திருக்கிறது. இந்தியா மதசார்பற்ற நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்கும். அதற்கு காரணம் 80% இந்துக்கள் தான் காரணம். 80% இந்துக்கள்.
உலகத்திலே எத்தனையோ நாடுகள் எடுத்து பாருங்கள் ஒரு ஸ்டடி இருக்கு 16% ஒரு நாட்ல இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த நாடு இஸ்லாமிய நாடாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பல நாடுகள் இருக்கு இன்னைக்கு மதசார்பற்ற நாடா இருக்கிறது காரணம் இந்துக்கள் அவர்களை கொச்சப்படுத்திட்டு இருப்பீங்களா ஸ்டாலின் அவர்களே இவெல்லாம் என்ன பண்ணணும் நினைச்சாங்கன்னா பிஜேபிக்காரன் 1951 ஜனசங்கம் இருக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியா மாறிச்சு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் கட்டுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 370 நீக்குவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம்லாம் பேசிட்டு இருக்கிறான் இது சும்மா தேர்தல் அறிக்கையில சொல்றான் இவெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சான் இப்ப 2014 பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது இப்ப 19 ஷேக் அப்துல்லாவோட பையன் ஃபரூக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சரா இருந்தவர் சொல்றாரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் 10 நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய பிரதமரா வந்தா கூட 370 தொட முடியாது சொன்னது யாரு ஃபரூக் அப்துல்லா நடந்தது என்ன 70 காலம் 370 வைத்துக் கொண்டிருந்தார்கள் யாராவது வக்கீல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல போய் 370 மேல ஒரு வாசகம் வரும் டெம்பரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் தற்காலிகமான ஷரத்து என்று சொல்லப்பட்ட அந்த ஷரத்தை 70 காலமாக வைத்திருந்தீர்கள் அங்கே பாராளுமன்றத்துடைய ராஜ்யசபாவிலையும் மக்களவையிலையும் வெறும் 7 விவாதத்திலே 370 தூக்கி எறியப்பட்டிருக்கிறது யார பார்த்து பேசுறீங்க அதான் சொன்னேன் இவர் ராஜீவ் காந்தி நினைச்சுக்கிட்டான் பிரதமர் சாதாரண ஆள் இல்ல அமித்ஷா அதுக்கு மேல 6 தாங்க ஆச்சு 2013 ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க காஷ்மீர்ல அன்னைக்கு பாராளுமன்றத்துல அது காட்டுறாங்க எல்லாரும் ஓட்டு போடுறாங்க எம்பிக்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் வீட்டில் உட்காந்து டிவிய அந்த ஸ்கிரீன்ல மெஜாரிட்டியோட அந்த பில்லு பாஸ் ஆகுது அதாவது மயிர் கூச்செறின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி உடம்பெல்லாம் புல் அரிச்சுது எனக்கு ஏன் தெரியுமா எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் 370 நீக்கணும்னு ஜம்மு காஷ்மீர் போய் கைதா இருக்கிறோம் அதுல ஒருத்தர் நானு அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நாங்க சொன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ரீதியாக ராமர் ஆலயம் கொண்டு வருவோம் நீதிமன்றம் இப்பொழுது ராமர் ஆலயத்திற்கு வடி விழித்திருக்கிறது அமித்ஷா அவர்கள் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றும் 4 விண்ணை மூட்டுகின்ற அளவில்லை பிரம்மாண்டமான ராமராஜன் பிரம்மாண்டமான எத்தனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய கனவு தெரியுமா அது 1992 அந்த சர்ச்சைக்குரிய கட்டடம் இடிக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து போனவங்கெல்லாம் ஞாபகமா ஒரு செங்கலை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு கூட பல பேர் வீட்டில் வச்சிருக்கிறாங்க அந்த செங்கலை பாபர் கட்டடத்துடைய செங்கல் பாரதிய ஜனதா கட்சி நீ நினைக்கிற மாதிரி 200 வேலை பண்ற ஆளா எங்களுடைய தொண்டர்கள் ஸ்டாலின் அவர்களே ஆகஸ்ட் 5 370 நீக்கப்பட்டது 370 ஆகஸ்ட் 5 நீக்கப்பட்ட உடனே சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாங்க அந்த அம்மாக்கு உடம்பு சரியில்லை ஒரு ட்வீட் போடுறாங்க இதற்காகத்தான் காத்திருந்தேன் நரேந்திர மோடி அவர்களே அப்படின்னு ட்வீட் போட்டாங்க மறுநாள் இறந்து போயிட்டாங்க 370 எங்களுடைய வாழ்நாளில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்நாளிலே ராமராலயம் வர வேண்டும் அந்த கும்பாபிஷேகத்தில் நாங்கள் எல்லாம் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஆசையாக இருக்கும் வெறும் 6 எல்லா மேனிபெஸ்டோல சொன்னதெல்லாம் எடுத்துருக்கோம் கிடுகிடுன்னு பண்றாங்க சிஏ கொண்டு வந்துட்டான் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. ஆனா இந்த அஞ்சு வருஷத்துல 70 பக்கத்துல நிறைவேற்றணுமா என்ன சொன்னமோ அதை செஞ்சு காட்டிடும். திமுகக்காரெல்லாம் இவனுங்கெல்லாம் சும்மா சொல்லுவாங்க ஏன்னா அவன் அப்படித்தான் 2006 தேர்தல் அறிக்கையில திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 7 மக்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம் யாராவது கேட்டமா அவனாவது கொடுத்தானா
வெக்கமே இல்ல அவமானமே படல நம்ம சொன்னமே செய்யலேன்னு கருணாநிதி அவமானமே படல கவலைப்படல அவன் என்ன நினைச்சிருக்கிறான் தேர்தல் அறிக்கைங்கிறது ஓட்டு வாங்கறதுக்கு மாத்திரம்தான் பிஜேபி காரணம் அப்படிதான் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாரத பிரதமர் அவர்கள் 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று பாரத பிரதமராக பாராளுமன்றத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது சொன்னார் என்னுடைய ஆட்சிக்கு புனித புத்தகமாக இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் என்று சொன்னார் என்னுடைய ஆட்சியை வழிகாட்டுகின்ற புத்தகமாக புனித நூலாக அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் என்று சொன்னால் அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் மக்களிடம் கொடுத்த வாக்குறுதி எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது எங்களுக்கு புனிதம் உனக்கு புனிதம் இல்லை அதுல சொன்னது ஒவ்வொன்று